ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி கைப்பற்றியது பிரிஸ்பேனில் நடைபெற்ற நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முன்னூற்று இருபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விக்கெட் இழப்பின்றி நான்கு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடியது தொடக்க வீரர் ரோஹித் சர்மா ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் சுப்மன் கில் புஜாரா ஆகியோர் நிலைத்து நின்று ஆடினார்கள் சிறப்பாக ஆடிய கில் தொன்னூற்றோரு ரன்னுக்கும் புஜாரா ஐம்பத்தி ஆறு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் பின்னர் களமிறங்கிய கேப்டன் ரஹானே இருபத்தி நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ரிஷப் பந்த் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு உறுதுணையாக விளையாடி இருபத்தி இரண்டு ரன் எடுத்தார் பொறுப்புடன் ஆடிய ரிஷப் பந்த் எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஆட்ட நாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார் இருபத்தோரு விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆஸ்திரேலிய வீரர் கமென்ஸ் தொடர் நாயகனாக அறிவிக்கப்பட்டார் நான்கு போட்டிகளைக் கொண்ட இத்தொடரை இந்திய அணி இரண்டு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்தது